ஊடகத்துறை சம்பந்தமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் உங்களுக்கு இருக்கிறது. அதே போன்று ஊடகத்துறை சம்பந்தமாக கற்றுக்கொள்ள போய் ஏமாற்றப்பட்டவரா நீங்கள்? அப்படி என்றால் இந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். முதலில் ஊடகத்துறை என்பது மிகவும் பலம் வாய்ந்த ஒரு துறை என்பதை நீங்கள் கருத்தில் கொள்ளுங்கள். இந்த பலம் வாய்ந்த துறையை கற்றுக்கொள்வதற்கு மிகவும் சிறந்த இடம் எது என்பதை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும். சிறந்த இடம் ஒன்றை தேர்வு செய்யும் போது அதில் முக்கியமாக கரிசனை செலுத்த வேண்டிய சில விடயங்கள் காணப்படுகின்றன. அவை குறித்து தான் நான் உங்களோடு இன்று கதைக்கப் போகின்றேன். முதலாவதாக, நீங்கள் தெரிவு செய்யும் அந்த நிறுவனம் அல்லது கல்லூரி அரசு அங்கீகாரம் பெற்றதா அல்லது டிவெக் அங்கீகாரம் பெற்றதா என்பதை முதலில் நீங்கள் தேடி பாருங்கள். அடுத்ததாக, அந்த கல்லூரியில் விரிவுரையாளர்கள் யார், யார் யாரெல்லாம் வந்து உங்களுக்கு விரிவுரையாற்றப் போகிறார்கள், யார் யார் வந்து உங்களை பயிற்றுவிக்கப் போகிறார்கள் என்பதை தேடி பாருங்கள். அடுத்து, அந்த கல்லூரியில் கற்றவர்களின் லைஃப் சக்சஸ் ஸ்டோரிஸ்களை தேடி பாருங்கள். கற்ற மாணவர்கள் தற்போது எங்கே பணியாற்றுகிறார்கள், யாராவது அந்த துறையில் சாதித்தவர்கள் இருக்கிறார்களா என்பதை தேடி பாருங்கள். நான்காவது, அவர்களது சமூக ஊடகங்கள் அதே போன்று இணையதளம் போன்றவற்றை நீங்கள் செக் செய்து பாருங்கள். சமூக ஊடகங்களில் அந்த நிறுவனங்கள் இருக்கின்றதா என்பதை நீங்கள் பரிசீலனை செய்து பாருங்கள். அப்படி என்றால் கடந்த கால வகுப்புகள் குறித்து அவர்கள் அதில் பதிவிட்டிருப்பார்கள். அதே போன்று அங்கே கற்று தேர்ந்த மாணவர்களோடு கதைத்து பாருங்கள். அந்த நிறுவனம் குறித்து அல்லது அந்த கல்லூரி குறித்து அந்த மாணவர்களது கருத்துக்கள் என்ன என்பவற்றையும் நீங்கள் தேடி பாருங்கள். எனவே அவ்வாறு இருந்தால் அந்த நிறுவனம் பற்றிய உண்மை தன்மையை உங்களுக்கு ஊர்ஜிதம் செய்து கொள்ள முடியும். இலங்கையில் அரசு டிவெக் அங்கீகாரத்துடன் மிக நீண்ட நாட்களாக இயங்கி வரும் ஒரே ஒரு தமிழ் மொழியிலான ஊடக கல்லூரியான JM Media காலேஜில் இணைந்து பயணிக்க உங்களுக்கும் சந்தர்ப்பம். அழையுங்கள் 077-128-348 ஜஸ்டிஸ் மோரல் மீடியா காலேஜ்.